பிஜேபி வந்து இங்கே சூது சூழ்ச்சியோடு பல வலைப்பின்னல்களை செய்து கொண்டிருக்கிற சூழலில் கலைஞர் ஜெயலலிதா என்கிற ஆளுமை இல்லை என்பது உள்ளபடியே ஒரு ஏமாற்றம்தான். அவர்கள் இல்லையே என்பதால் இருப்பவர்கள் அதற்கான தகுதியை பெற்றவர்கள் இல்லை என்று சொல்லுவதாக கருதிவிடக்கூடாது. கலைஞர் இல்லை, அதனால் அவருடைய இடத்தில் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதற்குரிய தகுதியை பெற்றவர் இல்லை என்ற பொருளில் நான் சொல்லவில்லை. ஆனால் கலைஞரும் அவரைப் போல ஜெயலலிதா அம்மையாரும் இருந்திருந்தால் பிஜேபி இங்கு வாளாட்டியிருக்க முடியாது. அவர்கள் இருவரும் இல்லை என்பதால் இங்கே அவர்கள் காலூன்ற வேறுன்ற துடிக்கிறார்கள், சூது சூழ்ச்சியோடு சதி வலைகளை பின்னுகிறார்கள். அதிமுக பாமக போன்ற கட்சிகளின் முதுகிலே ஏறி அவர்களின் அரசியல் ஆதாயத்திற்காக அவர்களை தூக்கி கொண்டாடக்கூடிய ஒரு நிலை இங்கே தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இது பெரிய வேதனையை நமக்கு தருகிறது. அன்றைக்கு நாங்கள் வந்து தனி அணியை கட்டினோம், ஒரு மாற்று அணியை உருவாக்கினோம். ஒரு மாற்று அணியை உருவாக்கும்போது எங்களுக்கென்று சில செயல்திட்டங்களை வரையறுத்து கொண்டோம். அதிலே ஒன்று கூட்டணி ஆட்சி தமிழகத்திலும் தேவை. எப்படி மத்தியிலே 1977 தொடர்ச்சியாக கூட்டணி ஆட்சி முறை இருக்கிறதோ அதை போல தமிழகத்திலும் ஒரு கூட்டணி ஆட்சி முறை என்பது தேவை என்பதை நாங்கள் வலியுறுத்தினோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஒரு கூட்டணிக்குள்ளேயே இடம்பெற்று 6 தொகுதிகளை நாங்கள் பெற்று தேர்தலை சந்தித்திருக்கிற நிலையில் இந்த முழக்கத்தை வெளிப்படையாக எங்களால் முன்வைக்க முடியாது. அது ஒரு அரசியல் நாகரிகமும் இல்லை. கூட்டணி அமைப்பதற்கு முன்பே இதை ஒரு நிபந்தனையாக வைக்க முடியுமா என்றால் வைக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு இருக்கிற சூழலில் அந்த நிபந்தனை கூட்டணியின் வலிமையை பலவீனப்படுத்துவது, அதன் மூலம் பிஜேபி போன்றவர்கள் இங்கே கால் ஊன்றுவதற்கு வழிவகுப்பது என்கிற பழிச்சொல்லுக்கு ஆளாகிவிடக்கூடாது. எனவே எத்தனை இடங்கள் என்பதை விட பிஜேபிக்கு இங்கே இடம் இல்லை என்பதுதான் எமது இலக்கு. அவர்களுக்கு இங்கே இடம் கொடுக்கக்கூடாது, அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும். இந்த சமூக நீதி மண்ணில் மதவெறி அரசியலுக்கு இடமே இல்லை, சாதிவெறி அரசியலுக்கு இடமே இல்லை என்று வரலாற்று பதிவை உருவாக்க வேண்டும் என்கிற தேவையை உணர்ந்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம். எனவே இந்த சூழலில் கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு முழக்கத்தை நாங்கள் முன்வைக்க முடியாது. அதனால் அந்த கோரிக்கைகளை நாங்கள் கைவிட்டு விட்டோம், அது இங்கு நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்றெல்லாம் நாங்கள் கருதவில்லை. அந்த கோரிக்கைகள் அப்படியே இருக்கின்றன, இந்த சூழலில் எழுப்ப முடியவில்லை. அப்படி இது வந்து நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்க தேவையில்லை. அந்த நேரத்தில் இருந்த அரசியல் நெருக்கடிகள் எங்களை 3வது அணியை மாற்று அணியை உருவாக்குவதற்கு நெட்டி தள்ளியது என்று தான் சொல்ல முடியும். எங்களை அந்த காலச்சூழல் நெட்டி தள்ளியது. அதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை, தேர்வும் இல்லை. நாங்களாக வந்து ஒரு கூட்டணியை உடைத்து கொண்டு திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்கிற உள்நோக்கத்தின் அடிப்படையில் செய்திருந்தால் நீங்கள் சொல்வதைப் போல் நாங்கள் அதை ஒரு மேல் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம், மறுபடியும் மேல் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளலாம், அதை எண்ணி வருத்தப்படலாம். அப்படி அல்ல, நாங்கள் திமுக கூட்டணியிலோ அதிமுக கூட்டணியிலோ இடம்பெறுவதற்கான ஏதுவான ஒரு சூழல் அமையாத ஒரு காலகட்டம் அது. மாற்று அரசியலை நாங்கள் முன்வைக்க வேண்டிய ஒரு தேவை எழுந்த காலம் அது. ஆகவே நாங்கள் எடுத்த முடிவு அன்றைய காலச்சூழலுக்கு பொருத்தமான வகையில் எடுத்த முடிவு சரி. அதனால் ஏற்பட்ட பின் விளைவுகள் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளாக இருந்தாலும் கூட அதை எண்ணி வருத்தப்பட முடியாது.